அஸ்ஸலாமலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ரொம்ப 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 மனசு கவலையாயிடுச்சு. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அல்லாட்ட அழுது கேட்கக்கூடிய ஒரு நிலைமைய அந்த வீடியோ உருவாக்குச்சு. அது என்ன வீடியோ? 46 செகண்ட்ஸ் இருக்கிற ஒரு வீடியோ. அது என்ன வீடியோன்னு பாருங்க. நெஜமானா செஞ்ச பாவோம், முழுசா உம்மேலே விதச்ச பாசோம், நிழலும் பின்னாலே காணும், அதுக்கும் உம்மாடி புதுசா கூவோம். பார்த்துருப்போம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற மீடியாஸ் ரொம்ப தெளிவா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தெளிவா பாத்துட்டு இருக்கு. இஸ்லாமிய பிள்ளைகள் எப்ப எங்க கோட்டை விடுவாங்க, அதை எடுத்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம், இஸ்லாமோபோபியாங்கிறதுக்கான தீனி என்னன்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல யாரோ வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சு நம்ம பாட்டு பாடிட்டோம். அந்த கிளாஸ் ரூம்ல பிள்ளைங்க எல்லாம் வந்து வாடி போச்சு ஏன் செடின்னு பாடக்கூடிய அந்த பாட்டுக்கு வந்து கரெக்டா தாளம் தட்டுவாங்கன்னு பின்னாடி திரும்பி பாக்குற அந்த பெண் பிள்ளைக்கு தெரியாது, உலகமே இதை பார்க்கும். இஸ்லாமோபோபியா அப்படிங்கறத இஸ்லாத்துக்கு எதிராக பாத்தீங்களா, உங்க ஹிஜாபோட லட்சணம், உள்ளத்துக்கு எங்க ஹிஜாபுங்கிற கேள்வியை இவர்கள் கேட்பார்கள் அப்படிங்கறது அந்த பாடுன அந்த பெண் பிள்ளைக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு பாட்டு பாடுறது இன்னும் பெரிய உலக குற்றமா, பாட்டு பாடுறது அப்படிங்கறது ஒரு பெரிய கேவலமான விஷயமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது எத்தனை கண்ணியமானது. சினிமாவை அவாய்ட் பண்ண சொல்லுது, மீடியாவை அவாய்ட் பண்ண சொல்லுது, முழுக்க முழுக்க இபிலிஸ்தனத்தை பரப்பி கொண்டிருக்கிற இவற்றை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுகிற அந்த போதனைகளை மறந்துட்டு கிளாஸ் ரூம்ல எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து டேபிளை தட்டி தாளம் போட்டு ஒரு சினிமா பாட்டுக்கு கூத்து கட்டுகிற இந்த வேலைகள் ரொம்ப 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 வேதனையை ஏற்படுத்துது. இததான் அவங்க விதைக்கணும்னு நினைக்கிறாங்க. இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற படிப்பினைகள் பிள்ளைக்கு தெரியல. காதுக்கு வந்து ஒரு திரையிட்டுக் கொள்ளுங்கள் இவற்றுக்கு எதிராக அப்படின்னு சொல்றது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியல. என்டர்டைன்மெண்ட் மீடியா அதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற இவர்களுக்கு இதை எடுத்து சொல்லும் போது ஏன் இவ்வளவு பிற்போக்கா இருக்கிறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. ஆனால் மறுமை என்ற விசாரணையில் ஒவ்வொன்றும் கேள்வி கணக்கில இருந்து தப்பிக்க முடியாது, ஒரு விஷயம் கூட தப்பிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இந்த மீடியாவுக்கு பின்னாடி போய் இது மாதிரி இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான வீடியோஸ் இதுக்கு பின்னாடி போய் கடந்த 3 ஆண்டுகள்ல 20,000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இந்த தருதலைகள் பின்னாடி போனதாக செய்தி உண்டு. ஒரு புள்ளி வர செய்தியை நான் படித்தேன். எதற்காகவும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுத்து விடாதீர்கள், ஏன்னா அந்த மறுமை என்ற நாளில் அனைவரும் எழுப்பப்படுவோம் கண்டிப்பாக. எப்படி அல்லாஹ் உயிரை கொடுத்து படைத்தானோ அப்படி உயிரை ஒரு நாள் எடுப்பான், எல்லாரும் சாகத்தான் போறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு நாள் எல்லா உயிரையும் எழுப்புவோம். அப்படி எழுப்பப்படுகிற போது உதவி செய்வதற்கு, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் தலைவர் என்று நேசிக்கக்கூடிய முகம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அந்த மறுமையில நரக நெருப்பில் இருந்து நமக்கு பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையை உணர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த ஹிஜாபை போட்டுக்கொண்டு, இந்த மக்னாவை போட்டுக்கொண்டு கிளாஸ் ரூம்ல போய் சினிமா பாட்டுக்கு கூத்து கட்டி கொண்டிருக்கிறீங்களே, இந்த ஹிஜாபை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு போராட்டங்கள், 20,000 பிள்ளைகள் கல்வியை தொலைத்திருக்கிற வருடம் இந்த வருடம். சர்வ சாதாரணமா உட்காந்து இந்த கல்வி கிடைச்சிருச்சு, கிளாஸ் ரூம் கிடைச்சிருச்சுன்னு சினிமாவுக்கு கூத்து கட்டுகிற இஸ்லாமிய பிள்ளைகள் தயவு செய்து திருந்துங்கள். ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இஸ்லாமோபோபியாங்கிற பரப்புரையில இவையெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தீனியாகுது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணிப்பு செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், சினிமாவை தவிர்க்க சொல்லி சொல்லிக் கொடுங்க.
பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்களா ஆறு பிள்ளைங்க சேர்ந்து வெளியில எங்கேயாவது டூர் அப்படின்னு சொல்லி என்ன போயிட்டு வர்றாங்க அப்படின்னா ஏதோ பெரிய குரான் மனப்பாடம் செஞ்சு கிராத்து ஓதுற மாதிரி சினிமா பாட்டை உக்காந்து ஒப்பிச்சு பாடிக்கிட்டு சேர்ந்து இது ஒரு என்ஜாய்மெண்ட் நினைக்கிறீங்களா? இப்ளீஸ் ரொம்ப திருப்தியா இருப்பான். அடே அப்பா, வழிகேட்டுக்குள்ள நம்ம இந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டோம், ரொம்ப திருப்தியா இருப்பான். அப்ப மறுமையில் உங்க அக்கவுண்ட், மறுமை என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய பிள்ளைகள் தயவு செய்து இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த இம்மையினுடைய சில அலங்காரங்களுக்காக, சில சந்தோஷங்களுக்காக, சில உங்களுடைய டெம்பரவரி, ரொம்ப டெம்பரவரியான இந்த ஆசைகளுக்காக இஸ்லாத்தை விட்டு விட்டு இந்த மீடியா பின்னாடி எல்லாம் போனா கடைசியில் இஸ்லாத்தை விட்டதான் ஆகும். உங்களை மீட்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எவனாவது வந்து ஏமாத்துவான். அதன் பின்னாடியே போனா அது அதைத்தான் கொண்டு செலுத்தும். டீனேஜ் பிள்ளைங்களை அதன் பின்னாடி கொண்டு போனா உங்களை கொத்திட்டு போறதுக்குனே பல பேரு காஃபிர்களின் கூட்டம் தயாரா இருக்குது, கொண்டு போய் நடுத்தெருவுல நிறுத்துவான். கடைசியில் ஆதரவற்று கையில ஒரு பிள்ளையோட நடுத்தெருவுல நிற்கக்கூடிய பெண்களை எத்தனை பேர் எனக்கு தெரியும் தெரியுமா? ஏமாந்து விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மீடியா என்கிற இந்த சைத்தானிடம் இருந்து வல்ல ரஹ்மான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக. பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருந்து துவாக்களோடு உங்கள் பிள்ளைகளை கண்காணிப்பு செய்து வழிநடத்துங்கள். இறைவன் இது போன்றவற்றில் இருந்து நம் குழந்தைகளை பாதுகாப்பானாக. ஆமீன்.